வணக்கம் நண்பா, வெல்கம் நம்ம சேனல் மிஸ்டர் சைபர் டெக். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் இருந்தாலும் சரி, ஒரு காலேஜ் படிக்கிற பையனாக இருந்தாலும் சரி, ஸோ கண்டிப்பாக இந்த ஆன்லைன் எக்ஸாமை பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு பயப்படுறோமோ இல்லையோ, ஸோ அந்த லாஸ்ட்டில் அந்த ஸ்கேன் பண்ணி அதை வந்து ஒரு PDF-ஆக மாற்றுறதுக்கு வந்து அவ்வளோ பயமாக வந்துருக்கும். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடுப்பேற்ற விஷயமா இருக்கும். இன்னொரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்லைன் எக்ஸாமில் அந்த ஒரு ஸ்கேனர் வச்சு சரியாக வந்து இன்னும் ஸ்கேன் பண்ண தெரியாமல் வந்து இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஒரு நல்ல ஒரு ஸ்கேனர் ஆப்பும் சொல்ல போகிறேன். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அதில் ஸ்கேன் பண்ணுறதும் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஓகே நண்பா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். ஸோ அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டேப் ஸ்கேனர் ஒரு அப்ளிகேஷன். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நான் பர்சனலாக வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ரொம்பவே ஒரு நல்ல ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம். இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஓரளவு வந்து ஈஸியாகவே வந்துருக்கும். ஸோ நீங்கள் இன்னும் வந்து இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காமல் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கிங்க. அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆட் தான் வந்து காட்டுவாங்க. ஸோ எந்த அப்ளிகேஷனாலும் சரி, ஸோ ஒரு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆடு மூலம் தான் அவங்க சம்பாதிச்சாகணும், அதனால் ஆடு கொடுப்பாங்க. ஸோ மேலே அதுக்கு எக்ஸிட் ஐக்கான் மாதிரி இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆட் வந்து போயிடும். ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு கேமரா ஆப்ஷன் போட்டு ஒரு ஐக்கான் வந்து இருக்கும். ஸோ இந்த ஐக்கான் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேன் பண்ணுறதுக்கான ஐக்கான், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல சிங்கிள் மல்டி QR கோட் இந்த மாதிரி மூணு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மூணு ஆப்ஷன்ஸ் என்னென்னு சொல்லிடுறேன். ஸோ சிங்கிள் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு டாக்குமெண்ட் மட்டும் தான் ஸ்கேன் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிங்கிள் ஆப்ஷன் சூஸ் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் ஒரு மல்டிபிளான ஒரு அதாவது இந்த கொஷின் பேப்பர்லாம் எழுதுறோம்ல, ஸோ இந்த மாதிரி ஒரு 10 பக்கம் 12 பக்கம் வந்து ஸ்கேன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மல்டிபிள் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். QR கோடு உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஸோ அது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு. ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பீங்க. ஸோ அதனால் நம்ம வந்து சிங்கிள் மோடை வந்து பார்க்காம நம்ம வந்து மல்டி மோடே வந்து பார்த்துடலாம். ஸோ அதுதான் வந்து எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான்ஜி ஷீட்டை ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு மல்டி ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிங்க. சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிங்க. ஸோ ஃபோட்டோ எடுக்க கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா மேலே இருக்கிற அந்த கிரிட் ஐக்கானை யூஸ் பண்ணிக்கிங்க. அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபோட்டோஸில் வந்து உங்களுக்கு ஒரு கோடு மாதிரி தெரியும். ஸோ இது வந்து நீங்கள் கரெக்டாக எடுக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாப் ஆங்கிளில் வச்சுட்டு அந்த கேமரா ஐக்கனை ஒருத்தரை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து நம்மளுக்கு கேப்சர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அடுத்த இமேஜ் வந்து பிடிக்கலாம். ஸோ அடுத்து அந்த ஃபஸ்ட் பேப்பரை வந்து எடுத்து ஓரம் வச்சுருங்க, வச்சுட்டு அடுத்த பேப்பரை சூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை ஆன்சர் ஷீட்ஸ் எழுதிருக்கீங்களோ ஸோ எல்லாத்தையும் வந்து டாப் ஆங்கிளில் வச்சு அந்த கேப்சர் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேப்சர் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு சாம்பிள் காட்டுறதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 பேப்பர் மட்டும் வச்சுருந்தேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு 20 பேப்பர் வச்சாலும் சரி, எவ்வளோ பேப்பர் வச்சாலும் அது வந்து ஸ்கேன் ஆகிட்டே வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கிராப்பிங் செக்ஷன் சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபோட்டோவை கிராப் பண்ண போகிறீங்க. ஸோ கிராப் பண்ணுறதுக்கு ஒரு சைடாகவும் உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ 4 கார்னர்ஸ்க்கும் இந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் கிராப் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு எந்தெந்த இடம்லாம் வந்து தேவையோ எல்லாத்தையும் வந்து கரெக்டாக கிராப் பண்ணிக்கிங்க. ஸோ நீங்கள் ஃபோட்டோ எப்படி எடுத்திருந்தாலும் சரி, கிராப்பிங் செக்ஷனில் நீங்கள் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ கிராப் கரெக்டாக வந்து பண்ணியிருக்கேன். ஸோ கிராப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி அதை ப்ரீவியூ கூட வந்து பார்த்துக்கிங்க. ஸோ ப்ரீவியூ பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கிங்க. இந்த செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போகிறோம். ஸோ கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்களே வந்து ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம்பா. ஸோ கீழே ஆட்டோ வந்து கொடுத்துருப்பாங்க, அடுத்து பிரைட்டன் இந்த மாதிரி நிறைய டோன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எது வந்து கரெக்டாக இருக்கோ ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ எந்த டோன் பிடிக்குதோ ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதிலே பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ பிரைட்னஸ் நீங்கள் அதை யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் ரெண்டுமே வந்து இருக்கும், ரெண்டுத்தையுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கிட்ட பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியூ பார்த்துட்டு மேலே சேவ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் வந்து கொடுத்துருங்க. ஸோ சேவ் கொடுத்த உடனே வெளில வந்துடுவாங்கப்பா. ஸோ இதுக்கப்புறம் தான் ஒரு வேலை வந்து இருக்குது. இப்போ நம்மளுக்கு இமேஜ் ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ட்ராக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் ஒரு ஃபோட்டோ வந்து நம்ம டெலிட் பண்ணோம்ல, ஸோ செகண்ட் பேஜில் இருக்கிறத நம்ம மட்டும் டெலிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த ஆர்டரில் வந்து வச்சாகணும். ஸோ இதுக்கும் வந்து திருப்பி அந்த கேப்சர் ஆப்ஷன் சூஸ் பண்ணி நீங்கள் எந்த பேஜ் வந்து விட்டிங்களோ அந்த பேஜை இங்கே கேப்சர் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு காமனாக ஒரு மிஸ்டேக் பண்ணலாங்கன்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேர் ஒரே ஒரு பேப்பரை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து திருப்பி வந்து எல்லாத்தையும் வந்து கேப்சர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதிலேயே நீங்கள் கேப்சர் பண்ணிவிட்டு
ஸோ இதையும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டோன் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் வந்து கொடுத்துருங்க. ஸோ இந்த ட்ரிக் வந்து ரொம்பவே சூப்பரான ட்ரிக்கு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சேவ் பண்ணிட்டு பிறகு பார்த்திங்க அப்படின்னா எந்த இமேஜை நீங்கள் லாஸ்ட்டாக கேப்சர் பண்ணிங்களோ ஸோ அது எந்த பிளேஸில் வரணுங்கிறத நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சிடலாம். இவ்வளோதான் நண்பா. ஸோ இப்போ நம்ம செகண்ட் பேஜ் இதெல்லாம் வந்து வைக்க போகிறோம், அதனால் செகண்டில் வச்சுட்டேன். நீங்களும் இந்த மாதிரி செகண்ட் பேஜில் வச்சுக்கலாம் நண்பா. ஸோ இந்த மாதிரி எந்த இடத்துல வேணால் ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் மேலே டேப் ஸ்கேனர்னு போட்டு உங்களுக்கு நேம் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிக்கேன். ஸோ அதாவது உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் போட்டிருந்தாலும் வந்து போட்டுக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் எது வேணாலும் வந்து அங்கே டைப் பண்ணிக்கலாம். உங்களோட நேம் டைப் பண்ணுறதுலாம் டைப் பண்ணிக்கிங்க, இல்லை அப்படின்னா உங்களோட பேப்பர் கோடு டைப் பண்ணுறதுலாம் டைப் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல ஓகே வந்து கொடுத்துருங்க. ஸோ ஓகே கொடுத்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மேலே உங்களுக்கு ஒரு டவுன்லோட் ஐக்கம் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல பிடிஎஃப்னா பிடிஎஃப், இமேஜ்னா இமேஜ். ஸோ நான் பிடிஎஃப்லேயே வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ பிடிஎஃப் சூஸ் பண்ணிவிட்டு சேவ் வந்து கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த பிடிஎஃப் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஃபைல் மேனேஜருக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து போய் சேவ் ஆகும். ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட் ஸ்டோரேஜில் டேப் ஸ்கேனர் ஒரு ஃபோட்டோ இருக்கும். ஸோ அதில் வந்து இருக்கும். அதை நீங்கள் தாராளமாக இப்போ உங்களோட வெப்சைட், அதாவது நீங்கள் எந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுமோ ஸோ அந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காக வந்து இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு சென்டும் பண்ணிடுங்க. ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன், மறக்காமல் அந்த ரெட் கலர் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.